ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாக்கா சமையல். இன்னைக்கு நம்ம நாசி கோரிங் சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நாசி கோரிங் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம நாசி கோரிங் சிம்பிளாக செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெங்காயம் 2, பூண்டு 5 பல், ஊசி மிளகாய் 2, பச்சை மிளகாய் 1, கேரட் 1. இந்த மங்கள உள்ள பொருட்களை எல்லாத்தையுமே சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு 5 சின்னதாக வெட்டிக்கோங்க. அதை வெட்டுறது எப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி சின்னதா வெட்டிக்கோங்க. முட்டை 4, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் தேவையான அளவு, மிளகு அரை கரண்டி பிளெண்டர்ல அரைச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2 கோல அரிசி நான் ரைஸ் குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்கேன், பாருங்க. இப்ப நம்ம ஆற வச்சுட்டு நாசி கோரிங் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கரண்டி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு, எடுத்துக்கோங்க. கிழங்க பொரிச்சு எடுத்துக்கிட்டோம், பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. பிறகு எண்ணெய் சூடாயிட்ட பிறகு இந்த மங்களூர் உள்ள பொருட்களை ஒன்று ஒன்றா போட்டு வதக்கலாம். முதல்ல பூண்டை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு ஒரு வாசம் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். ஒரு நல்ல ஒரு வாசம் வந்து கிழங்கு கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிட்ட பிறகு 4 முட்டையை ஊத்திக்கலாம். Thank you.
நம்ம நாசி goreng சிம்பிளா செஞ்சாச்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா சாப்பிட்டாக்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதே போல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது அனிதா அக்கா சமையல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க Thank you. Friends, நம்ம நாசி goreng செஞ்சாச்சு. நம்ம அடுத்து அரிசலாம். Okay friends, mainly na namin nasi goreng simple lang.